ஐ ஹாவ் அரைவ்ட் த டெஸ்டினேஷன் அண்ட் யூ டூ. இது பார்த்திங்கன்னா வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான இந்தியர்களுடைய ஒரு கனவுனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா சயின்டிஸ்ட்டு ராத்திரி பகல் பாராமல் தங்களோட உழைப்பை போட்டு தங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் போட்டு ஃபைனலி அதுக்கெல்லாம் பலன் கிடைச்ச ஒரு நாள் தான் இன்றைக்கின்னு சொல்லலாம். சந்திராயன் 3 நிலவில் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் செய்யப்பட்ட நாள் தான் இன்றைக்கி. அண்ட் 6 நாளுக்கு வந்தது இந்த சம்பவம் நிறைவேறிச்சு. மீண்டும் உலக அளவில் வந்துட்டு இந்தியா வந்து நான் தாண்டா கெத்து ஆர் வந்துட்டு எங்ககிட்ட நாங்கள் நினச்சா வந்து எதுனாலும் பண்ண முடியும் வித் லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டே அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திருப்பியும் எல்லா அந்த ஒரு பெரிய தலைங்களுக்கும் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டின ஒரு நாள் தான் இன்றைக்கி. அண்ட் கூடவே நிலாவுடைய தென் துருவத்தில் லேண்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற பேரும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலி இதெல்லாம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு ஷார்ட் சுருக்கமாக வந்து இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? லெட்ஸ் கோ. ஸோ ஜூலை 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து இங்கிருந்து ராக்கெட் மூலமாக கிளம்பி போச்சு நம்மளோட விக்ரம் லேண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பூமியோடைய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வந்து சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக தன்னை விடுவிச்சு நிலாவோடைய கிராவிடேஷனல் அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு போய் மாட்டுறாங்க. மாட்டினதுக்கப்புறம் நிலா வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நிலாவிலிருந்து ப்ரொபல்ஷன் மாடியூலும் அந்த லேண்டரும் வந்து தனியாக செப்பரேட் செய்யப்படுது. அதுக்கப்புறம் அந்த லேண்டரை வந்து நிலாவை நோக்கி ஒரு பயணத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது அந்த லேண்டர் வந்து ப்ரொபல்ஷன் மாடியூல்லேருந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நிலாவை நோக்கி போகணும் இல்லைங்களா? அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னோட அந்த நிலாவை நோக்கி போகிற அந்த தூரத்தை வந்துட்டு குறைச்சிட்டே வரணும் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டீபூஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராசஸ்க்கு பேர். ஸோ இந்த டீபூஸ்டிங்கு சயின்டிஸ்ட் வந்துட்டு முதல்ல குறித்து வச்சுருந்த ஒரு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30x100 km அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன 30x100 km அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டர் வந்து நிலாவை சுற்றி வரும் இல்லைங்களா அதோட ஆர்பிட்டில், அப்படி ஆர்பிட்டில் சுற்றி வரும்போது நிலாவுக்கு க்ளோசஸ்ட்டாக போகும் இல்லையா? ஸோ அந்த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து 30 km. அதே மாதிரி நிலாவிலிருந்து அப்படியே அந்த ஆர்பிட் பண்ணும்போது நிலாவிலேருந்து லாங்கஸ்ட்டாக டிஸ்டன்ஸ் போகும் இல்லையா அதுதான் வந்து அந்த 100 km. ஸோ பேசிக்கலி 30x100 தான் வந்துட்டு அவங்களுடைய ஃபஸ்ட் டைமென்ஷனாக இருந்துச்சு. ஆனால் இங்கே தான் வந்து சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுது. சின்ஸ் நிலாவோட கிராவிட்டி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இல்லாத காரணத்தினால ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் காரணத்தினால இந்த டைமென்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மாறியிருக்கு. எப்படி மாறியிருக்கு அப்படின்னா 25x134 km. அதாவது நிலாவுக்கு பக்கத்தில் போகும்போது நிலாவுக்கும் அந்த லேண்டருக்கும் வந்துட்டு 24 km கேப் இருக்கும். அதே மாதிரி நிலாவிலேருந்து தூரமாக போகும்போது நிலாவுக்கும் லேண்டருக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 134 km வந்துட்டு கேப் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் வந்துட்டு இங்கே ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. ஓகே, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஒரு பெரிய பிரச்சனை தான். எப்படி வந்து ஒரு சைக்கிள் ஸ்டாண்டில் வந்து ஒரு சைக்கிளை தள்ளி விட்டால் மற்ற சைக்கிள் எல்லாமே தன்னோட இதை வந்து மாற்றி கீழே விழுவு இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ப்ராசஸ் வந்து தள்ளி போனதுனால இப்போ சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய எல்லா ப்ராசஸையும் வந்துட்டு இதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ரீடிசைன் பண்ணி ரீஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு வந்துட்டு இப்போது சந்திராயன் 3 வந்து இந்த ஒரு மேட்டர் தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 25x135 km ஒரு டைமென்ஷன் தான் வந்துட்டு நிலாவை வந்து சுற்றிட்டு வந்துச்சு. இந்த சுத்தல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு இதே ஒரு ஆர்பிட்டில் தான் வந்துட்டு சந்திராயன் 3 ரிவால்வ் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் வந்து சந்திராயன் 3 தன்னுடைய ப்ரிப்பரேஷன் டைமாக வந்து அதை எடுத்துக்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு, இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்மளோட எல்லா டிவைஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணுவோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டூர்லாம் கிளம்பும்போது செக் பண்ணுவோம்ல, எல்லாமே எடுத்து வச்சிட்டோமா, பாட்டில் எடுத்து வச்சிட்டோமா, ஸ்நாக்ஸு, ட்ரெஸ்ஸு, பேக்கு, இதெல்லாம் வந்து நம்ம செக்லிஸ்ட் போடுவோம்ல பேசிக்காக. ஸோ பேசிக்காக சந்திராயன் 3 தன்னோட செக்லிஸ்ட்லாம் வந்து போடுற டைம் தான் இந்த 2 நாள். ஸோ அந்த 2 நாளைக்கு இந்த சேம் டைமென்ஷனில் வந்து சந்திராயன் 3 வந்து அப்படியே நம்மளோட அந்த நிலாவை வந்து சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு, அதாவது August 23 கரெக்டாக 5:30 6:40 தான் வந்து அந்த ஆக்ஷன் டைம் ஆர் வந்து அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த சாஃப்ட் லேண்டிங்கான எல்லா ஒரு மெஷர்ஸும் வந்து எடுத்து ஃபைனலாக வந்து 6 நாளுக்கு சந்திராயன் நிலாவில் வந்துட்டு லேண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ பேசிக்காக வந்துட்டு இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம், எங்கே ஆரம்பிக்கலாம்னா 5:30 கரெக்டாக நம்ம ஆரம்பிப்போம். ஸோ 5:45 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டைமென்ஷனில் வந்து நிலாவை வந்துட்டு அப்படியே அந்த ஸ்பீடில் சுற்றிட்டு வரும். அதுவும் எந்த ஸ்பீடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6000 km/h அப்படின்ற ஸ்பீடில் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக வந்து சுற்றிட்டுருக்கு. இப்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிலாவில் லேண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா தன்னோட ஸ்பீடை வந்துட்டு அந்த லேண்டர் வந்து குறைச்சி ஆகணும். இதே ஸ்பீடில் போனால் வந்து மோதிரும் இல்லைங்களா? ஸோ அதனால 6000 km/h இருக்கிற அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1200 per hour அந்த ஸ்பீடுக்கு வந்துட்டு
குறைச்சி கீழே வரணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடோட சேர்த்து அந்த டிஸ்டன்ஸும், பேசிக்காக நிலாவோட நிலப்பரப்புக்கும் சந்திராயன் 3 அதாவது அந்த லேண்டருக்குமான டிஸ்டன்ஸை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டராக வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கு. ஸோ பேசிக்காக ஸ்பீடும் குறைஞ்சிருச்சு, டிஸ்டன்ஸும் குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு லேண்டர் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஹரிசோனில் தான் ட்ராவல் பண்ணும். அதாவது ஒரு ஃபோனை வந்து படுக்க போட்ட மாதிரி அப்படியே இந்த மாதிரி தான் வந்து சூப்பர்மேன் பரப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும். அந்த டிகிரியை வந்து ஆக்சுவலாக மாற்றணும். ஏன்னா வந்துட்டு அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக ரொட்டேஷன் அப்படின்னு போயிட்டு இருந்த டைமில் வந்து இப்போ திருப்பி லேண்ட் செய்ய போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் த்ரஸ்டர்ஸ் எல்லாம் இப்படியே கொஞ்சம் ஒரு 50 டிகிரிஸ் திரும்பி மேலே பார்த்து வந்துட்டு, சாரி 50 டிகிரிஸ் திரும்பி த்ரஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபயர் ஆகி, ஸோ அப்போ தான் வந்து கீழே வர முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஹரிசோனலாம் போயிட்டு இருந்த அந்த லேண்டர் வந்து இப்போது கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 50 டிகிரிஸ் திரும்பி வெர்டிகலாக மாறணும். இப்படி வெர்டிகலாக மாறினதுக்கப்புறம் த்ரஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தன்னோட பவர்ஸை வந்துட்டு கொஞ்சமாக குறைச்சி லேண்டிங்க்கு எவ்வளோ பவர் தேவையோ அந்த பவரை வந்துட்டு சப்ளை பண்ண ஆரம்பிக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரஸ்டர்ஸ் கீழே, அதாவது அந்த லேண்டரோட கீழே வந்து கேமராஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேமராஸ் மூலமாக நிலாவில் எந்த இடத்துல லேண்ட் செய்யப்படணுன்றது வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடியே வந்து மேப்பில் ஃபீட் பண்ணி வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை மேட்ச் பண்ணி பார்த்து, ஓகே நம்ம வந்து இங்கே தான் லேண்ட் ஆகணுமா, எதுவும் வந்து இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அந்த லேண்டிங் இடத்த வந்துட்டு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஃபேஸ் வந்து இதுக்கப்புறம் போயிட்டுருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 மீட்டர்லேருந்து ஒரு 150 மீட்டருக்கு வந்துட்டு நம்ம லேண்டர் கீழே வந்துடுது. இந்த டைமில் திருப்பியும் வந்துட்டு சில சென்சார்ஸ் மூலமாக கீழே வந்து வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இல்லை வந்து கன்ஃபார்மாக இங்கே லேண்ட் செய்யலாமான்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் செக் வெரிஃபிகேஷனும் போயிட்டுருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் இந்த மாதிரி லேண்ட் ஆகும்போது இந்த மாதிரி வந்துட்டு சில டிஸ்டர்பன்ஸ்னால வந்து கீழே விழுந்து நம்மளோட சந்திராயன் 2 வந்து ஆக்சுவலாக உடஞ்சே போயிருக்கும். அதுக்கான காரணம் வந்து பேசிக்காக அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்த காரணத்தினாலையும், த்ரஸ்டர்ஸ் வந்து ஓவராக பூஸ்ட் ஆன காரணத்தினாலையும், அந்த லேண்டிங் வந்துட்டு சாஃப்டாக இல்லாத ரீசன்னாலையும் வந்து சந்திராயன் 2 நமக்கு வந்து ஃபெயிலியராக அமைஞ்சிது. இந்த முறை இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாத்துக்குமே ஒரு பிளான் பியோட சேர்த்து தான் நம்ம போயிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஸ்டெப்பையும் வந்து சந்திராயன் 3 அது ப்ராப்ளம் வந்து அந்த லேண்டர் வந்து டிக் போடுறது ஃபைன், இதுவும் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 150 மீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட 60 மீட்டருக்கு வந்துட்டு நம்ம லேண்டர் கீழே வந்துடுது. இந்த டைமில் தான் வந்து ரொம்ப முக்கியமான தருணம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் அந்த த்ரஸ்டர்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபயர் பண்ணுற ஒரு மிஷின்ஸு, ஸோ அது கரெக்டாக ஈவனாக வந்துட்டு பேலன்ஸிங்காக வந்து ஃபயர் பண்ணணும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு தப்பு நடந்துச்சு, அந்த த்ரஸ்டர்ஸ் வந்துட்டு ஓவர் ஃபயர் ஆன காரணத்தாலேயும் வந்து தன்னோட நிலைப்பாட்டை மாறி சந்திராயன் 2 வந்து போய் கிராஷ் ஆச்சு. ஸோ இந்த முறை ப்ராப்பராக எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் கரெக்டாக பேலன்ஸ்டாக அந்த த்ரஸ்டர்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே, அதாவது வந்துட்டு நிலாக்கும் அந்த லேண்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை வந்துட்டு இன்னும் எக்ஸாக்டாக வந்து கெஸ் பண்ணுறதுக்காக வந்து லேசர் டாப்ளர் வெலாசிமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸும் வச்சுருக்காங்க. அந்த டிவைஸ்லேருந்து ஒரு லேசர் பீம் வந்து நிலாவை போய் தாக்கி திருப்பியும் எப்படி சோனார்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ ஒரு சிக்னல் அனுப்புவாங்க, அது திருப்பியும் வந்ததுக்கப்புறம் ஹிட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கணிப்புலாம் போடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த லேசர் டாப்ளர் வெலாசிமீட்டரும். ஸோ இதன் மூலமாக அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கணிப்பு வந்துடுது. ஸோ ஃபைனலி 60 மீட்டர்லேருந்து நம்ம விக்ரம் லேண்டர் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே வந்து 10 மீட்டர் கேப்பில் இருக்குது. ஃபைன், இதுதான் வந்து ஃபைனல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 மீட்டர் கேப்பில் இருக்கும்போது அந்த லேண்டருடைய த்ரஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஃப் செய்யப்படும். ஆஃப் செய்யப்பட்டதுக்கப்புறம் என்னாகும், அந்த லேண்டர் அப்படியே மேலேருந்து நிலாவோட கிராவிட்டியின் காரணமாக அப்படியே பொறுமையாக வந்து நிலா மேலே மோதிடும். உங்களுக்குலாம் இப்போ ஒரு ஷாக்காக இருக்கலாம், என்னது நிலா மேலே மோதிச்சா, அப்புறம் இதுக்கு நான் இப்படிலாம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலேருந்து கிளம்பி வந்து நிலா மேலே மோதிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிலா மேலே மோதுறதுன்னு சொல்ல முடியாது. சின்ஸ் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழும்போது லேண்டருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு தான் வந்துட்டு அந்த லேண்டரே வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். பேசிக்காக வந்து ஒரு லெக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஃப்ளெக்சிபிளாக வச்சு, ஸோ அவ்வளோ மேலேருந்து கீழே விழுந்தாலும் அந்த வெயிட்லாம் தாண்டி கீழே லேண்ட் ஆகிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணவே பட்டிருக்கு. ஓகே, இது வந்து ஏன் இப்படி ஏன் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் வந்து நிலாவில் கிராவிட்டியெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதையும் தாண்டி நிலாவில் அந்த த்ரஸ்டர்ஸோடையே வந்து கீழே இறங்கும்போது அந்த த்ரஸ்டர்ஸ் வந்து நிலாவோட மேல்பரப்பில் படும்போது அந்த ஃபயர் ஆகிட்டுருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபயர் மூலமாக அவர் அந்த எனர்ஜி மூலமாக கீழே நிலாவில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸு, இப்போ மண்ணு கிண்ணு இருந்து வச்சுக்கோங்களேன் அங்கே தான் இருக்குல்ல டஸ்ட் பார்ட்டிகிள்ஸு, ஸோ ப்ளஸ் ஒரு பெரிய ஆஷ் அந்த புகையெல்லாம் கிளம்பும்ல, அப்படி கிளம்பக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து லேண்டருக்குள்ளே ஒருவேளை தவறுதலாக உள்ளே போய் ஏதாவது வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா திருப்பியும் இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ பேசிக்காக எல்லோரும் எல்லா நிலாவில் லேண்ட் பண்ணுற அவங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே இருந்து அப்படியே வந்துட்டு த்ரஸ்டர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கீழே வந்து சாஃப்டாக லேண்டிங் செய்வாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டெப்னே சொல்லலாம். ஸோ இதுவும் சந்திராயன் 3 வந்துட்டு சூப்பராக பண்ணி முடிச்சிருது. அண்ட் ஃபைனலி 6-4 மேலேருந்து அப்படியே வந்து தும்னு சொல்லிட்டு காலை வச்சு நிலாவில் வந்து லேண்ட் ஆகுறாங்க.
ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, ஆக்சுவலாக இது வந்து கரெக்டாக நடந்துச்சா இல்லை ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்துச்சான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரிய வரல. ஸோ ஒரு வேளை தெரிய வந்ததுன்னா நாளைக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இவ்வளோ வருஷமாக எதிர்பார்த்து கிட்டத்தட்ட யாருமே பண்ணாத ஒரு சாதனையை வந்து இந்தியா பண்ணியிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஆக்சுவலாக அந்த லேண்டருக்குள்ளே ரோவர் இருக்குன்னு நான் முதல்ல சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் சொல்ல, ஒரு பழைய வீடியோவில் நம்ம போய் பார்த்துருப்போம். பேசிக்காக அந்த இறங்கின லேண்டர்லேருந்து ஒரு ரோவர் வந்து வெளியே வரும். அந்த ரோவர் தான் நமக்கு தேவையான ஆராய்ச்சிகள், அந்த ஃபோட்டோஸு கீட்டோஸு வேறு என்னெல்லாம் பண்ணமோ வந்து அந்த பண்ணணும். அந்த ரோவர் பார்த்திங்கன்னா இத்தனை ஒன்று தான் இருக்கும், ஒரு சின்ன கார் மாதிரி தான் இருக்கும். அதோடய வெயிட் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 26 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி அவ்வளோ பெரிய ராக்கெட்டில் வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு இங்கிருந்து நிலாவில் வந்து நிலாவில் மாட்டி நிலாவை ஆர்பிட் பண்ணி அப்புறம் த்ரஸ்டர்ஸ் மூலமாக கொஞ்சமாக போய் ஆக்டிவேட் ஆகி ஸ்பீடை குறைச்சி அப்புறம் ஒவ்வொரு இதாக செக் பண்ணி கீழே இறங்கி லேண்ட் ஆகி ஃபைனலி ஒரு 26 கிலோகிராம் கொண்ட அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு போய் செய்ய போகிற வேலைக்காக தான் வந்துட்டு இவ்வளோ விஷயமும் இங்கே நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவை பார்த்து பெருமைப்படக்கூடிய நாளில் வந்து இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன்ஸும் இந்தியாவும் திருப்பியும் உலக லெவலில் வந்துட்டு நாங்களும் கெத்துன்னு ப்ரூவ் பண்ணாலும் இது கண்டிப்பாக அந்த நாளில் வந்துட்டு யாருனாலையும் மறக்க முடியாது. ஸோ திருப்பியும் சந்திராயன்3யோட பயணம் வந்து தொடரும்னு சொல்லலாம். இப்போ தான் வந்துட்டு மேட்சே ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கப்புறம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் தரப்போகுதுன்றது வந்துட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இதோட வந்துட்டு இந்தியாவோட அந்த ஸ்பேஸோட இது வந்து முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே, இது வரும் டீசர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் ஆதித்யா கங்யான்னு சொல்லிட்டு நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஆதித்யா பார்த்திங்கன்னா வந்து சன்னை நோக்கி சன்னை ஆராய்ச்சி பண்ணுற ப்ராஜெக்ட்லேருந்து இறங்கியிருக்கோம். ஸோ அதை தாண்டி கங்யான் அப்படின்றது வந்து நிலாவுக்கு மனுஷங்களை கொண்டு போய் இறக்கிற ஒரு வேலையில் வந்து இறங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2025 காலகட்டங்கள்லேருந்து திருப்பியும் இதெல்லாம் ஒன்றா அப்படியே வந்து ஆரம்பித்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க, பட் நிலா அந்த செயல்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்தியா உலகமே வந்து திரும்பி பார்த்து ஒரு அந்த சைனா அமெரிக்கா ரஷ்யான்னு சொல்லிட்டு இவங்களுடைய பிடியிலிருந்து, பிடின்னு சொல்ல முடியாது, இவங்களோட அந்த ஆட்சி ஒரு நாங்கள் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மூணு தலை போட்டிருப்பாங்களே அந்த மூணு தலை டிராகன் மாதிரி, ஸோ அதில் 4வது ஒரு தலையாக இந்தியாவும் இப்போ எட்டி பார்க்குதுன்னு சொன்னால் அது வந்துட்டு மிகையாகாது. ஸோ யா, ஆஸ் அ இந்தியனா ஐ எம் வெரி ப்ரவுட் டுடே. ஸோ சல்யூட் எல்லா ஆஃபீஸருக்கும் எல்லா சயின்டிஸ்ட்க்கும் இந்த ப்ராசஸில் இருந்து இவ்வளோ டிசைன் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து ப்ராப்பராக வந்து சமையாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலையும் குறிப்பிட்ட பட்ஜெட் தான், எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா ரஷ்யா சைனா இவங்களாம் செலவு பண்ணுறதாவது ரொம்பவே கம்மியான ஒரு பட்ஜெட்டில் தான் இதை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 600 சம்திங் கோடின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி ஒரு 3R பட்ஜெட்டாக ஒரு 2.0 பட்ஜெட் தான் வந்து இதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து இதோட ஹெட் பண்ண ரீத்து அவங்க பேர். ஸோ அவங்களுக்கும் வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணி இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல் காமிச்சிருக்கீங்க. அண்ட் நம்மளுடைய எக்ஸ் தலைமை அதிகாரி மிஸ்டர் சிவன் அவரும் வந்துட்டு பாவம் சந்திராயன் 2 வந்து ஒரு ஏமாற்றம் இருந்தது, இருந்தாலும் சந்திராயன் 3 சூப்பர் சார் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஒரு நல்ல ஒரு சமையான ஒரு குட் நியூஸ் வரை எனக்கு படுக்க போகிறோம். ஒரு வேளை இதில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா அதை நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அன்டில் தென், தேங்க்யூ, பை பாய்.